ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் அண்ட் மோர் இன்றைக்கி நம்ம நாலு மூட்டை அஞ்சு பல் பூண்டு வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் செய்ய போகிறோம் இது வந்து சாம்பார் சாதம் ரச சாதத்துக்குலாம் செமையாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் வந்து அஞ்சு பல் பூண்டு எடுத்து தோல் உரித்து எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி ஒரு அம்மையிலையோ இல்லை ஒரு அந்த இடிச்சுக்கிறது இருக்கும் இல்லையா அந்த உரல் அது மாதிரி சின்ன உரல் இருக்கும் இல்லையா அதுலேயோ போட்டு இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனலாக அரைக்கணுன்னு அவசியம் இல்லை சும்மா ஒன்று ரெண்டாக நசுக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி செஞ்சு நசுக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காந்த இதையுமே கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வர சமயத்தில் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு உங்கள் கிட்டே உளுத்த பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு ஒரு வதக்கு வதக்கி விடுங்க இப்போ ஒரு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் போட்டுட்டு இதையும் ஒரு வதக்கு வதக்கி விடுங்க இதுக்கப்புறம் நம்ம நசுக்கி வச்சுருக்கிற பூண்டு இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டை எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றுனதுக்கு அப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க அதாவது அந்த மஞ்சள் வெள்ளைக்கரு எல்லாமே வந்து கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த முட்டை பொடி மாசில் வந்து உங்களுக்கு உப்பு ஆட் ஆகும் நீங்கள் ஃபுல்லாக அது வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ உப்பு தெரியாது ஸோ இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சேர்த்து நல்லா அந்த முட்டையெல்லாம் வெந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா எங்கள் சித்தியோட ரெசிபி அவங்க வீட்டில் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பார்த்தே செம்மையாக இருந்துச்சு அதை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்கேன் முட்டை கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மிளகுத்தூள் நாம் இங்கே வந்து காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கலை ஸோ மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க முட்டை எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது வந்து சாம்பார் சாதத்துக்கூட ரசம் சாதம் கூட தயிர் சாதம் கூட எல்லாம் செமையாக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ